அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 8-11. இதில் நிறைய நான் பார்ட் நம்பர் வந்து கொஞ்சம் மாற்றி கவனிக்கல, இப்போ பார்ட் நம்பர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். நம்ம க்வெஸ்சன் நம்பர் 8, நம்ம எதாவதுனா யூ அப்படின்னு வச்சுக்கணும். இல்லையா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் நம்ம இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன வச்சுக்கலாம், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஈக்குவல் டு யூ என்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்ட் ஸ்டெப்பில் கண்டிப்பாக என்ன வரணும், சைன் 2x dx ஈக்குவல் டு du அப்படின்னு சொல்லி வரணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து லாஸ்ட்டில் வரணும். எவ்வளோ கரெக்டாக எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். பின் நம்ம என்ன எழுதணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு s எழுதிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏ ஸ்கொயர்டனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, ஜீரோ. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஜீரோ, தென் பிளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவலாக இது என்ன இருக்கலாம், இப்படி இப்படி வச்சுக்கோ. அப்புறம் டூ எங்கே வரும், சைனில் வரும் இல்லையா. எக்ஸ் பவர் என் அப்படின்னா எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் சாரி நம்ம டிஃப்ரென்சியேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 வரும். பட் இது டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறப்ப பவர் வந்து மைனஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம், 2 சைனில் வரும், 2 சைன் எக்ஸ் என் மைனஸ் 1னா 2 மைனஸ் 1 அது தட் இஸ் நத்திங் பட் 1, அது நோ நீட் டு ரைட். மறக்காம நம்ம என்ன பண்ணணும், இன்னர் ஃபங்க்ஷனை பார்க்கணும். எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒவ்வொரு சம்லையும் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே வரேன். எக்ஸ் இருந்தால் அதோட விட்டுரு, வேறு ஏதாவது இருந்தால் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ சைன் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, காஸ் எக்ஸ். அப்புறம் மறக்காமல் என்ன பண்ணணும், டிஎக்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஈக்குவலிட்டி போட்டு டியூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆக்சுவலாக இது வந்து டியூ பை டிஎக்ஸ் தான். இந்த டிஎக்ஸை வந்து நான் இங்கே உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இடத்துல பை டிஎக்ஸ், இந்த பை டிஎக்ஸ் தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா 2 சைன் ஏ காஸ் ஏ. நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இந்த ஒவ்வொரு தடவை இந்த ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், சைன் 2x அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இங்கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ, பி ஸ்கொயர் எங்கே கொண்டு வந்துடலாம், கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ சைன் 2x டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ பை பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த ஸ்டெப் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாரு, வெரி இன்ட்ரெஸ்டிங் இதுண்டே. ஸோ இது வந்துச்சு. அப்போ இந்த பாக்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக போடு, நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி போடு. இதை செஞ்சலாம், அப்புறமா இந்த நாம் இதனுடைய கண்டினியூஷன் வந்து இங்கே இன்டெக்ரல். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், டியு பை பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னால் 1 வரும். ஸோ 1 பை இந்த இடத்துல என்னென்னு போட்டுக்கணும், யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இந்த பி ஸ்கொயரை வெளியில் எடுத்துது. ஸோ 1 பை பி ஸ்கொயர் இன்டெக்ரல் ஆஃப் 1 பை யூ டியூ. ஸோ 1 பை பி ஸ்கொயர் இதில் பல முறை பார்த்துட்டோம். இதுக்கு என்ன வரும், லாக் யூ பிளஸ் சி. யூ என்னென்னு மாற்றிக்கலாம், என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணணும், யூ நம்ம என்னென்னு வச்சுட்டோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தென் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கரெக்டாக இது எவ்வளோ போட்டு முடிச்சிடும். ஸோ இந்த சமயம் தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ இதை அழிச்சிடலாம், அழிச்சிட்டு இந்த பகுதியில் ஸோ கமிங் டு தி 11th க்வெஸ்சன். இந்த இடத்துல இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் லாக் ஆஃப், நிறைய லாக் வருது இல்லையா, லாக் தல சுத்துற மாதிரி இருக்கா, லாக் திரும்ப லாகு இங்கே எக்ஸ். ரொம்ப ஈஸி ஆன்சர், ஒரு 4 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். இங்கே ஒரு லாகு, இங்கே ஒரு லாகு, இங்கே லாகு வரும். இப்போ நம்ம யூஸ்வலி தான் வந்து
இது தண்ணில் பார்த்தோன்னே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது எதை யூன்னு வைக்கணும். இப்போ இதை யூன் வச்சுட்டுனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா பக்கத்தில் இருக்கிற டேர்ம் வரும். இது லாகஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், ஒன் பை எக்ஸ், இங்கே ஒன் பை எக்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் போடுமா, அந்த இதில் நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ இதை இப்போ நீ பிரிச்சு எழுதிக்க, இது என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் பை லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் லாக் எக்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். ஒன்னை வந்து ஒன் இன்ட்டு ஒன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல டிஎக்ஸ் இதை ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த ஆன்சர் வந்து இந்த லாஸ்டில் டியு அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், புட் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு யூ. இதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யூ எங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ லாக் எக்ஸினுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன, ஒன் பை எக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன் பை எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்கு, லாக் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இந்த லாக் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஒன் பை எக்ஸ், மறக்காமல் என்ன பண்ணணும், டிஎக்ஸ், திரும்ப மறக்காமல் என்ன பண்ணணும், டியு அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இந்த டேர்ம் வந்து ஒன் பை எக்ஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டி எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்க, ஒன் பை எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியு. ஐ ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் திஸ் பிகாஸ் நம்ம ஒரு டேர்ம் எடுத்துகிட்டோம், அதை அப்படியே இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிகிட்டே வந்தால் இந்த டேர்ம் வந்து நமக்கு கற்றுச்சு. இப்போ ரவுண்ட் பண்ண இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கணும், டியூ அப்படின்னு போட்டுக்கணும். இன்டகிரேட் போட்டுட்டு இந்த இடத்துல ஒன் பை இதை தான் நம்ம என்ன வச்சுட்டோம், யூ அப்படின்னு வச்சுட்டோம். கண்டிப்பாக இந்த ஒன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும், ஒன் பை யூ டியு திஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் யூ. முன்னாடி ஏதாவது ஆஃபெல்லாம் இருக்கா, எதுவுமே இல்லை, ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் யூ. நம்ம என்னென்னு வச்சுட்டோம், லாகு திரும்ப ஒரு லாகு எஸ்ஸு தென் இடத்துல ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். நான் விசி த நெக்ஸ்ட் செம் இந்த நெக்ஸ்ட் வீடியோ.